வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு பாருங்கள் நம்மளால் எல்லாராலையும் என்னால் பார்க்கக்கூடிய உங்களால் அனைவராலையும் எந்த காரியங்களையும் சாதிக்கலாம் சாதிக்க முடியும் வெற்றி பெறலாம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லாரும் வரணும் தன்னம்பிக்கை வரணும் இன்னைக்கு ஒரு கால் ஒரு கை சின்ன குறை அந்த குறையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த குறையை நிச்சயமாக நம்ம சரி பண்ணிடுவோம் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடுவோம் அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இப்போ இந்த ஐயா சங்குவேல் அவங்க வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அவருக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இந்த இடது கையும் இடது காலும் சரியாக வரலை நம்ம யூடியூப் சேனலை பார்த்து வந்திருக்கிறாங்க இப்போ அவருக்கு நம்ம சரி பண்ணி அந்த இடது கையையும் எடுத்து காலையும் குணப்படுத்த போகிறோம் நம்ம மேலே நம்பிக்கையோடு வந்திருக்காரு இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அவ்வளோ பேரும் சேர்ந்து செயல்படுறோம் அவர் எல்லாரும் குணமாகணும்னு நினச்சிக்கிடுங்க இப்போ இப்போ தலை ஆனால் அவருக்கு கையும் காலும் தான் வரலை கையும் காலும் வருது அந்த ஃபுல்லாக செயல்படலை வரலைன்னு நம்ம நெகட்டிவாக நினைக்கக்கூடாது ஆமாம் அந்த கையில் உள்ள விரல்கள் இப்படி சுருங்கி உரியாது அவ்வளோதான் மற்ற விரல் நல்லா விரையும் கையில் சுருங்கி வரையாது இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள வருமங்கள் பூரா பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு அந்த தலைக்கும் காலுக்கும் அப்புறம் தனியாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து மொத்தமாக பண்ண போகிறோம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு தலையில் ஏற்கனவே இருபத்தஞ்சி வருமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தஞ்சி வருமங்களில் முக்கியமான வருமம் கொண்டை கொல்லி வருமம் இது முழு ஆற்றலை கொடுக்கும் இங்கே பாருங்க இந்த குண்டைக்கொல்லி வர்மத்தை இப்போ நான் தடவிட்டுருக்கிறேன் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டுருக்கேன் குண்டைக்கொல்லி வர்மம் அதுக்கு அடுத்தது இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருமங்கள் இந்த இடத்துல இருக்குது சருதி வர்மம் அதுக்கடுத்து புகழ்ச்சை காலம் இங்கே இருக்கிறது புகழ்ச்சை காலம் இங்கே இருக்கிறது வர்மம் இந்த சருதி வர்மம் மூளையினுடைய ஆற்றல்களை சரிபடுத்தும் அதுக்கு அடுத்தது இந்த காது இந்த காது இருக்குது பார்த்திங்களா காதில் பதினோரு வருமங்கள் இருக்குது பதினோரு வருமங்களும் உடல் சம்பந்தப்பட்ட அவ்வளவையும் சரி பண்ணும் அதுக்கு அடுத்தது முதுகு இந்த முதுகில் ஸ்பைனல் கார்டு நல்லா பார்த்துக்கிடுங்க முதுகில் ஸ்பைனல் கார்டு இது ஜென்ரல் செக்அப் டாக்டர்கள் ஜென்ரலாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ரத்தம் எப்படி இருக்குது என்னென்ன அணுக்கள் குறையுது என்ன ஏது என்னன்னு விசாரிப்பாங்க இல்லையா அந்த ஜென்ரலாக ஆக்டிவேட் பண்றது பொதுவா இதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சரியாகும் இப்போ முதுகில் ஸ்பைனல் கால்ல இருக்கக்கூடிய அவ்வளவு இதையும் நம்ம சரி பண்ணுறோம் ஏன்னா ரத்த ஓட்டம் எங்கிட்டாச்சில் டாச்சில் நின்று என்ன அதை வந்து உப்பு சரியாகும் அடுத்தடுத்தது இந்த இடத்துல புஜ வர்மம் அந்நூறு வர்மம் இருக்குது இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது இந்த இடத்துல காக்கட்டை காலம் ஒன்று கால காக்கட்டை காலம்னு ஒரு வருமம் இருக்குது இதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் என்ன அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து காலுக்கு போகிறோம் வலது காலில் இங்கே பாருங்கள் உள்ளங்கால் வெள்ளை வர்மம் உள்ளங்கால் வெள்ளை வருமத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது இங்கே இந்த மாதிரி இருக்கு இல்லையா அகக்கண் வருமம் இந்த இடத்துல உள்ளே இருக்கிறதுனால அகக்கண் வருமம் இது வந்து புறக்கண் வருமம் வெளியே இருக்கிறதுனால புறக்கண் வருமம் இந்த இருக்கு பாருங்க இங்கே ஒரு வருமம் இருக்குது இந்த ஒன் வருமம் இருக்கு இங்கே ஒரு வருமம் இருக்குது இங்கே ஒரு வருமம் இருக்குது என்ன இதுக்கு வந்து கண் புகைச்சல் காலம் இது வந்து வர்மம் இங்கே வந்து சூண்டோதிரி வர்மம் இது வந்து படவர்மம் இங்கே குதிரை முகவர்மம் இந்த இடத்துல இருக்குது குதிரை முகவர்மம் இங்கே காலம் இங்கே கோம்பேரி காலம் இப்போது இந்த இடங்களை இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ணும்போது இப்படி தட்டும்போது இங்கே இப்படி தட்டும்போது ஆக்டிவேட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல எதுவும் ஜாயிண்ட் போட்டு எதாச்சும் ராடு வச்சு ஜாயிண்ட் போட்டு தட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும் அவருக்கு பார்க்கும்போது என்ன கோளார் இருக்குது எந்த இடத்துல கோளார் இருக்குது எந்த இடத்துல ஜாயிண்ட்டு போட்டிருக்காரா அங்குறதை பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜாயிண்ட் போட்டிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு வருமம் இருக்குது ஆமை வருமம் இந்த இடத்துல இருக்குது ஆமை வர்மம் இந்த இடத்துல இருக்குது கீழ் மூட்டு வர்மம் இது வந்து மூட்டு வர்மம் இது வந்து மூட்டு வருமம் கீழ் மூட்டு வருமம் ஆமை வருமம் இந்த இடது உள்ள வர்மங்களை பூரா நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து வலது கால் இப்போ கைக்கு போகிறேன் கையில் உள்ளங்கை வெள்ளை வருமம் அடுத்து கவிழி வருமம் மணிபந்த வருமம் துதிக்கை வருமம் அதுக்கடுத்தது சூண்டோதிரி வர்மம் என்ன தட்சிணை காலம் இதை பூரா ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இங்கே இங்கே உள்ள வருமங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு வருமம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் கை மூட்டு வருமம் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் புஜா வருமம் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இப்போ வலது கை வலது கால் பூரா பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இடது காலுக்கு பாருங்கள் இடது கால தான் அவருக்கு பாதித்தது நல்ல நிட்டு உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் உள்ளங்கால் வெள்ளை வருமம் உணர்வு தெரியுதா உணர்வு தெரியுதுங்கிறார் உள்ளங்கால் வெள்ளை வருமத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் அதுக்கடுத்தது வர்மம் இந்த விருதி வர்மம் அனு சொல்லலாம் இல்லைன்னா அதாவது கவுளிவர்மம்னு சொல்லலாம் விருதி வர்மம் இல்லை வர்மம் இந்த இடத்துல ஒரு வருமம் இருக்குது இங்கே சூண்டோதிரி வர்மம் கண் காலம் படவர்மம் நாலு வருமங்கள் கீழே ஒருத்தர் அஞ்சு வருமம் இருக்குது இங்கே குதிரை முகவர்மம் கோணச்சன்னி வருமம் இங்கே ஒரு ரெண்டு வருமங்கள் இருக்குது இந்த வருமங்களை பூரா இப்படி ஆக்டிவேட் பண்ணணும் இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது கீழே அமுக்குறோம் கீழே போதும் இந்த மேலே இது அமுக்கும்போதும் அங்கே போகக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த இடத்துல மூட்டு வருமம் கீழ் மூட்டு வருமம் மூட்டு வருமம் தலை வர்மம் வருமம் தலை வருமம் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஆமை வர்மம் இந்த இடத்துல இருக்கிற வர்மம் பேரு ஆமை வருமம் இப்ப பாருங்க இந்த காலை மேல எழுங்க நல்லா எழுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க நல்லா நீட்டுங்க காலை மேலே எழுங்க நீட்டுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க இதுக்கு முன்னால் நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது காலை இழுக்கும் போது முன்னால் கையை பிடிச்சி தான் எழுத்தீங்க இப்போ இப்போ நீங்கள் நீட்டுங்க இப்போ எப்படி எழுக்கிறீங்க எனக்காக சொல்லக்கூடாதியா முன்னால் இந்த கையை பிடிச்சி தான் இந்த காலை எழுப்பீங்க இப்போ கால் நீட்டுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க 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 வாட்டில் போகும் இந்த ஜமுகாலன் எடுத்துக்கிட்டு இருக்கு நீட்டுங்க நீட்டுங்க நல்லா நல்லா நீட்டுங்க இப்போ எழுங்க வெரி குட் நீ தூக்குங்க 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 வெரி குட் நாலு நீட்டுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க 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 நல்லா நீட்டுங்க இப்போ எழுங்க காலை தூக்குங்க ரைட் எழுங்க ரைட் சரி நல்லா நீட்டுங்க இப்போ இந்த கால் விட்டுருங்க நல்லா அப்படி ரைட் விட்டுருங்க இப்போ ஐயா சங்குவேல் ஐயாவுக்கு இடது கால் வந்து இதுக்கு மேலே துப்புற வரலை இப்போ பாருங்க அவராக இழுக்கிற அவராவும் இழுக்கிற இந்த இந்த விரல்கள் இருக்கு பாருங்க அஞ்சு விரல் நுனிகள் இதை நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா நல்லா தேய்க்கணும் இது நல்லா தேய்க்கணும் இதுதான் விரல் நுனிகளில் தான் அவ்வளவு வர்ம ஆற்றல்கள் இருக்குது இந்த கால் இந்த கால் இப்போது இந்த விரல் நுனிகள் இந்த விரல் நுனிகள் இந்த விரல் நுனிகள் இந்த விரல் நுனிகள் இதில் தான் எல்லா வர்ம ஆற்றலும் இருக்குது ஆமாம் இந்த விரல் நுனிகள் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த வேகமாக வேலை செய்யும் ஆ இது வெளி அடுத்த காலை எழுங்கய்யா நல்லா எழுங்க எழுங்க நல்லா எழுங்க வெரி குட் தள்ளுங்க தள்ளுங்க கீழே அது வேண்டாம் இடது காலை மட்டும் தள்ளுங்க தள்ளுங்க சும்மா அது வாட்டில் வரும் தள்ளுங்க இது இது தட்டுது நல்ல இப்போ எழுங்க எழுங்க காலை எழுங்க மேலே எழுங்க உங்கள் காலை ஆ எழுங்க இன்னி மேலே எழுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா நீட்டுங்க நீட்டுங்க இந்த கையை தொடக்கூடாது முன்னால் இருந்ததை விட ஒரு இருபது பெர்சன்ட் சரி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வலது கையை தூக்குங்கய்யா அவ்வளோதான் அதுக்கு மேலே தூக்க முடியாது ஐயாவுனுடைய வலது கையை அதுக்கு மேலே தூக்க முடியாது அந்த விரல்கள் அந்த இது பாருங்கள் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்குது அந்த விரல் நீட்ட முடியாது அது இப்போ என்ன செய்கிறோன்னு பாருங்கள் இப்போ எல்லோரும் பாருங்கள் இந்த உங்களுடைய ரெண்டு முழங்கால் மூட்டையும் இடுப்பில் வச்சுக்கிடுங்க இது இது இவருடைய பின்னால் எப்படி வச்சுட்டு இப்போ ஐயா திரும்பி இப்படியே இந்த கை மேல தூக்குறேன் இப்படியே மேலே இப்படி இழுங்க நல்லா இழுங்க அப்புறம் இவருடைய கை கூட்டு வர்மம் கை கூட்டு வர்மம் இந்த புஜ வர்மத்தை அமுக்கணும் இப்போ புஜ வருமத்தை அமுக்கிறேன் அடுத்து காக்கட்டை காலம் காக்கட்டை காலத்தை அமுக்கிறேன் காக்க காக்கட்டை காலத்தை அமுக்கிறேன் அதுக்கு அடுத்தது கை கூட்டு வர்மம் இதாக பாருங்க நல்லா தூக்குங்க தூக்கு மேலே அந்த கையை தூக்குங்க வலது இடது கை தூக்கு மேலே தூக்கு மேலே நல்லா தூக்குங்க நல்லா தூக்குங்க நல்லா தூக்குங்க மேலே தூக்குங்க தூக்குங்க மேலே தூக்குங்க மேலே நல்லா தூக்குங்க நல்லா தூக்குங்க அந்த விரலை விரிங்க உங்கள் விரலை அந்த கை கையை கூட அந்த விரல விரிங்க சாரி ரைட் இப்போ இது வேண்டாம் இந்த இந்த இடது கையை தூக்குங்க 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 தூக்கு இன்னும் தூக்குங்க இன்னும் தூக்குங்க மேலே தூக்குங்க மேலே தூக்குங்க ஆ தூக்குங்க தூக்குங்க மேலே தூக்குங்க 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 மேலே தூக்குங்க தூக்குங்க நல்லா தூக்குங்க நல்லா தூக்குங்க இதுக்கு மேலே தூக்க முடிஞ்சதா தூக்க முடியாது கை தூக்குறார் இப்போ இந்த கையில் இவர் வந்து மடக்க முடியலை கையை மடக்க முடியலை இப்போ பாருங்க இந்த பாருங்க இது வந்து மேலே இருக்கக்கூடிய வர்மம் பேர் மணிபந்த வர்மம் மணிபந்த வர்மம் கீழே இருக்கக்கூடிய வர்மம் பேரு துதிக்கை வர்மம் துதிக்கை வர்மம் துதிக்கை வர்மம் இருக்கு பாருங்க கவுளி காலம் இதுக்கு வருவது கவுளி காலம் இங்கே வந்து தட்சிணை காலம் சூண்டோதிரி வர்மம் என்ன அப்புறம் இந்த விரல்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் இந்த விரல்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறோம் அது ஸ்டிஃப்பாக இருந்தது பார்த்தீங்களா அதை ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறோம் இங்கே பாருங்க அந்த விரல் நல்ல ரத்த ஓட்டத்தை உப்பு அதிகரிச்சிருக்கிறோம் இந்த விரல்களே மடக்குங்கய்யா இப்படி மடக்குங்க ஆ நிமுத்துருங்க நிமுத்துருங்க நிமுங்க 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 மடக்குங்க ஆ நிமுங்க நிமிருங்க 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 வெரி குட் வெரி குட் மடக்குங்க மடக்குங்க நிமிருங்க 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 மடக்குங்க மடக்கு நல்லா மடக்குங்க நிமிருங்க தூக்குங்க கேளை போடுங்க தூக்குங்க கேளை போடுங்க ரைட் இதுக்கு முன்னால உங்கள் கால் இருந்ததுக்கும் கை இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ செயல்பாடு நல்லா இருக்கியா ஆ முன்னால் இருந்ததை விட நல்லா இருக்கு இல்லையா இப்போ அஞ்சு வருஷம் செயல்படாமல் இருந்தது இப்போ அதை விட கொஞ்சம் நல்லா செயல்படுது ஆ அது வந்துடும் ரைட் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும் ஒரு ஆயில் கொடுக்குறோம் அந்த ஆயில் அந்த கையில் போடுங்க காலில் போடுங்க அதெல்லாம் செய்யுங்க அடுத்த தடவை வரும்போது தர்றேன் தர்றேன் அடுத்த தடவை வரும்போது அடுத்த தடவை ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அதுக்கு அடுத்த தடவை ஒரு எழுபது பர்சன்ட் ஒரு அஞ்சு தடவை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கையும் காலும் நல்ல ஆக்டிவேட் ஆகிரும் சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க முதல்ல இருந்ததை விட ஓரளவு உங்களுக்கு திருப்தி இருக்கா திருப்தி இருக்குல்ல சரி சந்தோஷம் மறுபடியும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க